வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கிங்கில் நெட் பேங்கிங்கில் ஆட் பேயில் ஒருத்தரோட அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அண்ட் அதர் பேங்க், இந்த ரெண்டு பேங்கில் உள்ள அக்கௌண்ட் காண்டாக்ட் நம்பரையும் எப்படி நம்ம வந்துட்டு நம்மளோட நெட் பேங்கிங்கில் சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது உங்களோட பேஜை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோடய பேஜை லாகின் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் லாகின் பண்ணியாச்சு என்னோடய பேஜை. இப்போ வந்துட்டு ஆட் பே மூலமாக ஒருத்தரோட அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிமிட்டன்ஸ் அப்படின்றது பாருங்க, இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஆட் பேயி அப்படின்னு வருது பாருங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு ஒருத்தரோட அக்கௌண்ட்டை வந்து அக்கௌண்ட் நம்பரை உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். இப்போது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆட் பேயில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஐஓபி அக்கௌண்ட்டை சேவ் பண்ணி காட்டுறேன். இப்போது ஐஓபி அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐஓபி அக்கௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணணும். ஆட் பே மூலமாக சேவ் பண்ணுறதுக்கு அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் அது வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நமக்கு ஐஎஃப்எஸ்சி கோடே தேவை கிடையாது. அது எந்த ஸ்டேட்டில் உள்ள பிரான்ச்சாக இருந்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள பிரான்ச்சாக இருந்தாலும் ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் சப்மிட் அப்படின்றது பாருங்க, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண போகிற அந்த காண்டாக்டரோட நேமை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை இதில் ரிப்பீட்டடாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும். இப்போ நான் வந்துட்டு என்ட்ரு பண்ணி காட்டுறேன். இப்போது அக்கௌண்ட் நேம் என்ட்ரு பண்ணியாச்சு. அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். இதே அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் ரிப்பீட்டடாக என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ என்ட்ரு பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ அப்படின்ட்டு பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைலுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். அந்த பாஸ்வேர்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அப்ரூவல் பேஇ அப்படி கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த பாஸ்வேர்டை நான் இப்போ என்ட்ரு பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ அப்ரூவ் பேஇ அப்படின்றது பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம காண்டாக்டில் வந்து சேவ் ஆகுறதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 hours ஆகும் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிருக்கு. இது மேக்ஸிமம் டைம் தான். அதுக்காக வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் சேவ் ஆகுறதுக்கு 4 hoursலாம் ஆகாது. மேக்ஸிமம் ஒரு 1 hourக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து அப்ரூவல் ஆயிரும். அப்ரூவல் ஆனதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும், அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இந்த 4 hoursக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அப்ரூவல் ஆனதுமே நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ பேயில் போயிட்டு ஐஓபி அக்கௌண்ட்டுன்றது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் அவங்களோட காண்டாக்ட் சேவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து ஆட் ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் முத்து கணேஷ் அப்படின்னு சொல்லி தான் டைப் பண்ணியிருந்தேன். இந்த அக்கௌண்ட் நம்பர் பாருங்கள், அதுக்குள்ளே சேவ் ஆயிடுச்சு.
நான் வந்துட்டு இது அப்ரூவல் கொடுத்து 1 மினிட் கூட ஆகலை, அதுக்குள்ளே சேவ் ஆகிடுச்சு. வருங்க இவ்வளோதான், ரொம்ப டைமிங்லாம் ஒன்றும் ஆகாது. இனிமேல் நீங்கள் இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஈஸியாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதர் பேங்காக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ அதர் பேங்க் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த அக்கௌண்ட் நேம் பார்த்துக்கோங்க, தெரியுதான்னு. அவங்களோட அக்கௌண்ட் தான், இந்த அக்கௌண்ட் தான் நான் வந்துட்டு சேவ் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகிருச்சு. இப்போ தான் வந்துட்டு அப்ரூவல் ஆகி சேவ் ஆகிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதர் பேங்கு அக்கௌண்ட் நம்பரை எப்படி நம்ம சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் ஆட் பேங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதர் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான், அதே மாதிரி தான் வந்துட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் அதே பேஜ் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இந்த பேஜில் நீங்கள் ஐஓபி அக்கௌண்ட்டில் சேவ் பண்ண மாதிரி தான், பட் இதில் அடிஷ்னலாக ஒரு பேஜ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட். இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்துட்டு ஐஓபி பேங்கில் நான் சேவ் பண்ணும்போது இருக்காது, பட்டு அதர் பேங்கை வந்து சூஸ் பண்ணும்போது இந்த ஐஎஃப்எஸ்சி கோட் தேவைப்படும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்களோட நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நேம் என்டர் பண்ணுறேன். நேம் என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்டோட டைப் கேட்டிருக்கிறாங்க. அவங்க சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களா, இல்லை கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்களா, இல்லை ஓவர் டிராஃப்ட், கேஷ், கிரெடிட், அட்வான்ஸ், இதில் எந்த அக்கௌண்ட்டுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவர் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாரு, சேவிங் அக்கௌண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணணும். இப்போ நான் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதே அக்கௌண்ட் நம்பரை ரிப்பீட்டடாக மறுபடியும் கீழே என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்டர் பண்ண சொல்லுது. இதில் அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ கோடு என்டர் பண்ணியாச்சு, இவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்றது பாருங்க, பார்த்துக்கோங்க. இதில் அவங்களோட நேம், இதில் அவங்களோட அக்கௌண்ட் டைப் சேவிங் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டாக அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதை என்டர் பண்ணிவிட்டு கீழே ரிப்பீட்டட் அப்படின்னு இருக்கிற இதில் நீங்கள் என்டர் பண்ணதும் அந்த பாக்ஸ் வந்து மறைஞ்சிரும். இதில் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஐஎஃப்எஸ்சி கோடுன்றது பாருங்க, இதில் அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் தான், இப்போ வந்துட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். அந்த பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி அப்ரூவ் பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவல் ஆக அப்ரூவல் ப்ராசஸ் வந்து ப்ராசஸிங்கில் போக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் 4 hours சேம் ப்ராசஸ் தான், சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ எனக்கு மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னோடய 1 டைம் பாஸ்வேர்டு நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்ரூவ் பே கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேம் மெசேஜ் தான் இதிலேயே டிஸ்பிளே ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 hoursக்குள்ளே இந்த அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இவ்வளோ தான் வந்துட்டு. இதே மாதிரி உங்களுக்கு யாரோட அக்கௌண்ட்டை வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக உங்களோட ஆட் பே அக்கௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு அது வந்து சேவ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஈஸியாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதர் பேங்க்னா அதர் பேங்கை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். இப்போ நான் வந்துட்டு வியூ பண்ணி பார்க்குறேன் அவங்களோட அக்கௌண்ட் ஆட் ஆயிடுச்சா அப்படின்னு. இப்போ அதர் பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. வியூ பே போயிட்டு இதில் அதர் பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் வந்து சேவ் ஆயிடுச்சு பாருங்கள். கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறது சேவ் ஆயிடுச்சு அவங்களோட. இது ஐஎஃப்எஸ்சி கோடு, இது அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், இது வந்து அவங்களோட அக்கௌண்ட் டைப். எல்லாருமே சேவிங் அக்கௌண்ட் தான் வச்சுருக்குறாங்க. நான் சேவ் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட்ரு எல்லாருமே வந்துட்டு அவங்களோட சேவிங் அக்கௌண்ட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 மினிட் கூட ஆகாது, ஒரு 15 செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு அதர் அக்கௌண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணினீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போது நீங்கள் ஆட் பண்ண நம்பர்லேருந்து எல்லாரோட காண்டாக்டும் அதில் ஈஸியாக டிஸ்பிளே ஆகும். நீங்கள் யாருக்கு வந்துட்டு அமௌண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை போயிருக்கிறேன், இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதர் பேங்க் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் இதில் வந்துட்டு வந்துடும். வந்ததும் நீங்கள் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் ரீமார்க் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் அவங்களோட அமௌண்ட்டு, நெக்ஸ்ட்டு இதில் ப்ரொசீட்ருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஆட் பேயை வந்துட்டு சேவ் பண்ணிக்க முடியும் உங்களோட ஐஓபி பேங்கில். மற்ற பேங்கை விட உங்களுக்கு ஐஓபி இன்டர்நெட் பேங்கில் வந்துட்டு ஆட் பேய் சேவ் பண்ணுறது, அப்ரூவல் வாங்குறதுலாம் ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.